சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப்பு தேங்காயும் ஒரு கப் மைதா மாவும் இருந்தால் போதும், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. யாருமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேங்க, டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாட்டு. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இருக்கும் ஒரு கப்பு தேங்காயும் ஒரு கப்பு மைதாமாக இருந்தால் போதும், நம்ம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து. புரண்கோழி பண்ணுறதோட நம்ம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. புரண்கோழியோட அது ரொம்ப ஈஸி பண்ணுறது, டேஸ்டியும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இதில் வந்து 200 கிராம் மைதா மாவு எடுத்துருக்காங்க, 50 கிராம் ரவை, கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ரவை சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கணுங்க. பூரி மாவோட கொஞ்சம் இளக்கமாக பண்ணுங்கள். பூரி மாவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவோம் நம்ம, அதோட கொஞ்சம் இளக்கமாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குழகுழான் இருக்கணுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணோம்னா நமக்கு கையில் ஒட்டாமல் கிடைக்கும், நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. எண்ணெய் தடவி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் சீக்கிரமாட்டு. மூடி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 பவுல் சீனி, 1/2 பவுல் தண்ணிங்க. சீனி பாகு நம்ம எடுத்துக்கிடலாம். நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டெப்பிங்லேயும் இனிப்பு போட போகிறோம், அதனால் நம்ம போட்டு உடனே எடுக்கத்தான். அதனால் சீனி பாகு வந்து கம்மியாக போதும். இங்கே ஊற போட்டு எடுக்கதாக இருந்தால் தான் நிறைய வேணுங்க. 1 கம்பிப்பாக தான் வந்தால் போதும். ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காங்க, தேங்காய்க்கு பாதி தேங்காய் நான் எடுத்துருக்கேன் துருவி, கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுங்க, குறை குறைன்னு தெரித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நட்ஸுங்க, பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் எந்த நட்ஸ்னாலும் போட்டுக்கலாம். நெய்யிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காவே நம்ம நெய்யிலே போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. இந்த நட்ஸோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். 7 அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா வெல்லங்க, வெல்லம் வந்து 1/2 பவுல் போட்டிருக்கேன். கம்மியாக போட்டால் போகிறோம், ரொம்ப போட்டேன்னா குழகுழன்னு ஆயிரும், உதிரி உதிரியாக வேணும் நமக்கு. மேலே நம்ம சீனிப்பாக போட போகிறோம், அதனால் உள்ளுக்குள்ளே ஸ்டெப்பிங்க்கு கொஞ்சோண்டு போட்டால் போதுங்க. அப்புறம் கிளறி எடுத்தாச்சு. மாவு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணதுக்குள்ளே மாவு ஊறிடுங்க. உடனே நம்ம பண்ணி எடுத்துடலாம், ரொம்ப லேட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இரநூறு கிராம் மாவில் 9 தான் இருந்துச்சுங்க. இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். அப்படி தான் நம்ம கையில் வச்சு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க, ஒட்டாமல் கிடைக்கும். லைட்டாக தடவினா போதும். கையிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கையை கொண்டே நம்ம கொழுக்கட்டைக்கு பூர்ணம் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் தட்டியும் பண்ணலாம், அப்புறம் சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சும் பண்ணலாம். நான் கையில் வச்சு தட்டி ஒன்று போட்டிருக்கேன், பிளேட்டில் வச்சு தட்டி ஒன்று போட்டிருக்கேங்க. 2 ஸ்பூன் உள்ளுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு நம்ம அப்படி பொதிஞ்சு மடக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பொதிஞ்சிட்டு நம்ம உருட்டி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பிளேட்டில் போட்டு ஒன்று தட்டி பாட்டுருக்காடுறேன் பாருங்க. இந்த மாதிரி கையை கொண்டே நம்ம தட்டிட்டு அப்புறமா உள்ளுக்குள்ளே நம்ம பூரணத்தை வைக்கணுங்க. நட்ஸுக்கு பதில் நீங்கள் வேர்க்கடலையும் போடலாம். நட்ஸுக்கு பாதாம் முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை தானே போட்டுக்கோங்க. போடட்டாலும் அப்படியே பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். வெறும் தேங்காயிலையும் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சு இப்போ சப்பாத்தி கட்டையில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படி வச்சு அமுக்கி விடணுங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். மாவு தூங்கினேன்னு கலர் எண்ணெய் அப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் மாவு தடாமல் கையை கொண்டே லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள், போதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் மடக்கி எடுத்துக்கோங்க. நான் கையை கொண்டே தட்டி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சு இப்போ கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணணுனாலும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஊற்றி பண்ணாலும் பண்ணுங்கள். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் கோரி ஊற்றினோம்னா நல்ல புசு புசுன்னு வருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு திருப்பி திருப்பி போடுங்க, நல்லா உப்பி வருங்க. இப்போ சைடு திருப்பி போட்டாச்சுன்னா அடுத்தால ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். சீக்கிரம் மட்டும் வெந்துடும் உங்களுக்கு. எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க. ஒரு சல்லடையில் வச்சு எண்ணெய் வடிய வச்சு வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. நம்ம சோடா எதுவுமே ஆட் பண்ணலாங்க, நல்லா உப்பி வந்திருக்கு. மிச்சம் இருக்கிறது நம்ம அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க. இவ்வளோ புசு புசுன்னு இருக்கு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து சீனி பாகில் போட்டு எடுத்துக்கலாம். சீனி பாகில் ரெண்டு நிமிஷம் போட்டால் போதுங்க, ரொம்ப நேரம் போடணும்னு வேண்டாம். ரெண்டு நிமிஷம் போட்டு அந்தளவு திருப்பி கொடுத்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் போட்டேன்னா தேவட்ட உங்களுக்கு சாப்பிட முடியாது. ஜஸ்ட்டு மேலே வந்து சீனி பாகு போடணுங்க. அதுக்காண்டி நம்ம ரெண்டு நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருமாங்க. திருப்பி போட்டாச்சு, நம்ம இப்போ எடுத்துக்கிடலாம். சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். அப்படி மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சீனிப்பாகு பாதிப்பாக உறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப அடிப்படி டேஸ்ட் இருக்குங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க. சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி. சீனி பாகு மிச்சம் இருக்குது, நம்ம வேறு ஏதாவது நம்ம பண்ணோம்னா அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க மிச்சம் இருந்துச்சுன்னா. பார்க்கலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். உடனே காலி ஆயிருங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இங்கே வச்சுருந்து சாப்பிட்னாலும் சாப்பிடலாம், மூணு நாள் நாலு நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடலாம், வெளியில் வச்சுருந்தாலும் ஒன்றும் செய்யாது. தேங்காயெலாம் நம்ம வறுத்து தான் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சூப்பராகிட்டே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். பாய்.